நடிகை பாவனாக்கு நடந்த பாலியல் கொடுமையை தொடர்ந்து பல நடிகைகளும் தங்களுக்கு நடந்த பாலியல் தொடர்புகளை பத்தி வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பாவனாவை தொடர்ந்து நடிகை சந்தியாவும் தனக்கும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நடந்த மாதிரியே நடிகை தன்ஷிகாவுக்கும் நடந்திருக்கதா தன்ஷிகா வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் நைட் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது கேரளால பாலியல் தொழில்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்களாம். குடிச்சிட்டு வந்த மர்ம நபர்கள் அவங்க கிட்ட தவறா நடக்க முயன்றிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து தன்ஷிகா சிலம்பாட்டத்தின் மூலமா அவங்கள காப்பாத்திக்கிட்டாங்க. பேராண்மை படத்தின் போது சிலம்பாட்டம் கற்றுக்கிட்டதா தன்ஷிகா தெரிவிச்சிருந்தாங்க. எப்பவோ இவங்க கத்துக்கிட்ட சிலம்பாட்டம் இவங்களுக்கு தக்க சமயத்துல உதவி இருக்கு. இதனால பெண்கள் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில அவர்களை காப்பாத்திக்க தற்காப்பு கலையை கண்டிப்பா கற்றுக்கணும்னு தன்ஷிகா வலியுறுத்திருக்காங்க. தன்ஷிகா சொல்றதும் உண்மைதாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்துல பெண்கள் கண்டிப்பா தற்காப்பு கலையை கற்றுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.